நண்பா போன எபிசோடில் ஒரு பையன் நம்ம கேங்கில் இருக்கிற ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் வந்து கடத்திட்டு போனாங்க ஸோ அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றியாச்சு இப்போ நாம நம்ம வீட்டில் தான் இருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட போகிறோம்னா இப்போ டச்சு கிட்ட தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படி போகும்போது டச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட உட்காந்து கடலை போட்டிருக்கேன் நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா டச்சு அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே என்னடா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலும் வரேன் வந்ததுக்கப்புறம் நம்மளால் கேட்குறேன் இந்த மாதிரி பையர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிட்டாங்களா அதாவது அந்த பான்ஸ்லாம் திருடிட்டு வந்தோம்ல அந்த ட்ரெயினில் இருந்து ட்ரெயினை கடத்தி உள்ளுக்குள்ள பான்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை நம்ம திருடிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் பார்த்து பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஹொசே தான் பார்த்துட்டு இருக்கான் யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லிடுறேன் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வெஸ்ட் சைடு போக போகிறோம் நம்ம சித்தப்பா எப்போ பார்க்க போகிறோம் அதாவது சொல்லியிருந்தான் தெரியுமா நம்ம வெஸ்ட் சைடில் கொஞ்சம் நாளுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டச்சு சொல்லியிருந்தான் அதுதான் எப்போ நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு குடி சீக்கிரமே போயிடலாம்ண்டா கவலைப்படாத அந்த பவுண்டரி ஹண்டர்ஸ் அவங்களெல்லாம் முதல் போட்டு தள்ளிடலாம் போட்டு தள்ளிட்டு குயிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் சைடை நோக்கி போயிடலாம் இப்போதைக்கு போக முடியாது நம்ம கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒருத்த ஓடி வரோம் ஓடி வந்து இந்த மாதிரி மிக்காவை அந்த பவுண்டரி ஹண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவனை வந்து ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அவன கொல்ல போறாங்களாமா மிக்காவை மிக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடி வரான் எங்க தூக்கிட்டு போனாங்களாம் கேட்டதுக்கு ஸ்ட்ராபெரி அப்படிங்கற ஒரு பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஆர்தர் எந்த ரியாக்சனுமே காட்டல நம்ம கேங்ல இருந்து ஒரு பயப்புண்ண தூக்கிட்டு போயிருக்காங்க கொள்கிறதுக்கு ஆனால் நம்ம ஆர்த்தர் எதுவுமே காட்டலை என்னடா எந்த ஃபீலிங்குமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அவன் போன போய்ட்டு போகிறான் மிக்கா பயமுடில அவனை நல்லா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் சொல்ல இல்லை இல்லை அவன் நம்மளால நீ காப்பாற்றி தான் ஆகணும் போ போய் இவன் கூட போ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லிவிங்கா என்னமோ சொல்கிறாங்க இவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா போ போயிட்டு நம்ம அந்த மிக்காவை காப்பாற்றி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர்கிட்ட சொல்ல இவன் பேர் லெனி லிவிங்ஸ்டன் இல்லை லெனி ஓகே லெனி வந்து பார்த்தீங்கன்னா சரி வா எங்கே அவனை தூக்கிட்டு போனாங்கன்னு காட்டு நான் அவனை காப்பாற்றுறதுக்காக நான் வரேன் அப்படின்னதுக்கு ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்கிறான் சரி வா எந்த இடம்னு கரெக்டாக காட்டு அப்போ தான் நான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னதுக்கு இல்லை வந்து பார்த்தோன்னா ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்களாம் மிக்கா அப்படிங்கிறவன் யாரும் தெரியல ஒரு கிழவன் நம்ம கூடவே இருப்பான்ல தான் மிக்கா அவனை தான் கடத்திட்டு போயிட்டாங்களாமா இப்போ நம்ம அவனை தான் காப்பாற்றறதுக்காக போகிறோம் ஏதோ ஒரு ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்களாம்மா மிக்காவை சரி வாங்க கைஸ் நம்ம மிக்காவை நம்ம காப்பாற்ற முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ நாம எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னா அந்த பார்க்கு தான் வந்திருக்கோம் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்லியிருந்தோம்ல அந்த ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற பிளேஸ்ல அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வாட்டர் மாதிரி அது ஒரு பெரிய இடம் ஓகேங்களா ஒரு பெரிய ஏரியா தான் ஒரு சிட்டி டவுன் மாதிரி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஒரு பார் இருக்கு அந்த பார்க்குள்ள தான் நம்ம இப்போ போகிறோம் எதுக்கு ப்ரோ பார்க்கு வராங்க அவனையே ஏதோ ஒரு இடத்துல ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்களாமா அங்கே போய் காப்பாற்ற வேண்டியது தானே அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்கன்னு தெரில மேபி போகிற வழியில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போகலாமேனு சொல்லிட்டு பாருக்கு வந்துருப்பானுங்களோ என்னமோ ஏண்டா அவன் ஃப்ரெண்டு அந்த கிழவனை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கானுங்க ஜெயிலில் இவனுங்க அங்கே போகாமல் இங்கே பாருக்கு வந்திருக்கானுங்க கிறுக்குப்பையக ஓகே ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா கேட்குறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெனி கேட்க எனக்கு ஒரே ஒரு ட்ரிங்க் மட்டும் வேணும் ஒரே ஒரு பீர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகேங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பீரை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டில் வாங்கிக்கிறானுங்க ஸோ அவன் காசு எடுத்து கொடுத்துட்றான் கொடுத்துட்டு காசு எடுத்துகிட்டு அவன் தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்போ நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா சரகடிஸ்டிருக்கானுங்க அப்படியே வந்துட்டு பேசுகிறான் எங்கடா அவனை ஒழிச்சு வச்சிருக்காங்க இந்த காலத்து மக்கள் யாருமே சரியில்லை எல்லாருமே பணத்துக்காக துரோகம் பண்ணுறாங்க கூடவே இருந்தே குளிப்படிச்சிடுறாங்க அந்த மாதிரி ஒரு கேங் தான் மிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க கூடவே இருந்து தான் நம்ம மிக்காவை கடத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஓ அப்படியா இதெல்லாம் வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தர் கேட்டுட்ருக்கான் திடீர்னு எவனோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் சோகமாக உட்காந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு குடிகார பைபில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க நம்மளால பார்த்தோம்னா டே என்னை தனியாக விட்றா என்னை தனியாக விட்றா நான் கொஞ்சம் நேரம் யோசிக்கணுன்றான்னுக்கு அவன் ஓவராக போய்ட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்கான் உடனே கோவம் வந்து டம்முன்னு ஒரு அடி அவனை டே என்னடா வெறுப்பேற்றிட்டே இருக்கான் வந்து தள்ளு ஒரே தள்ளு வெளியே தள்ளு உள்ளே வந்து தொடஞ்சிராதாரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிட்டு வந்துட்டான் நம்ம ஆர்த்தர் அங்கே இருக்கிற எல்லாரும் ஆர்த்தரையே பார்க்குறாங்க இவன் பாட்டி சிவனே உட்காந்து சரகடிச்சுட்டு இருந்தா அவன் வந்து வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணுறதுங்காட்டிக்கு இவன் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வெளியே தள்ளிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சரக்கடிக்கிறாங்க ஒரு ச ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அங்கே ஒருத்த உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கேன் ஏ சூப்பராக மியூசிக் வாசிக்கிறாடா டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு பார்க்கும்போது லென்னி பைப்பிலே காணும் டே லென்னி எங்கடா இருக்கே லென்னி நம்ம கூட வந்த லென்னி காணங்க சரி எங்கே இருக்கான்னு தெரிலன்னு சொல்லிட்டு மாடிக்கு மேலே ஏறி போகலான்னு சொல்லிட்டு நம்மளால் போகிறாங்க பாருங்கள் போதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனே ஆடுது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தலைகளை ஆடுதுன்னு பாருங்கள் ஓகே நம்மால் அப்படியே ஸ்லாண்டிங்காக நடந்து போகிறான் எதுக்குன்னா அந்த போதை அடிச்சிட்டான்ல ஃபுல்லாக மப்பு அது எப்படி வந்து குறைக்கிறதுன்னு தெரியல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீலை காட்டுறாங்க அவனுக்கு மப் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க ஓகே நல்லா தான் காட்டியிருக்காங்க ஓகேங்க இந்த இடத்துல லென்னி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப் எடுத்து தளமலை வச்சுட்டு விளாடி கா விளாட்டு காட்டிகிட்டு இருக்கான் நம்மால் போயிட்டு போகும்போது அந்த கப்பு கீழே விழுந்துருச்சு மறுபடியும் ரெண்டு பேர் சேர்ந்து சரக்கு அடிக்கிறானுங்க என்னடா இப்படி அடிக்கிறீங்க ஓகே அங்கே டான்ஸ் வேறு ஆடுறானுங்க சரக்கு அடிச்சுட்டு ஆமாம் நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கல்யாணம்மா எதுக்கு அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு மறுபடியும் ஆடிட்டுருக்கேன் ஓவராக வந்து பார்த்தினா ம மொபைளே மத மதந்துருப்பாங்கன்னு சொன்னாங்களா அது அப்படியே ஸ்க்ரீன்லேயே காட்டுறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க அவனுக்கு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரியாக தெரியுது டபுள் டபுளாக தெரியுது எல்லாம் வளைஞ்சி வளைஞ்சு தெரியுது லென்னி எங்கடா இருக்கே எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லென்னி பைப்பில் வேறு வந்து பார்த்தினா ஓவராக கலாட்டாக பண்ணுறான் கீழே பாருங்கள் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மேலே ஏறி அந்த டேபிள் மேலாம் ஏறிட்டு விளாட்டு காட்டிகிட்டு இருக்கான் நம்மளால் நடக்கவே முடியல தள்ளாடிட்டு போகிறான் பாருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக வச்சுருக்கானுங்க கை ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஆட்டி ஆட்டி காட்டுறானுங்க வேறு லெவலில் ஸோ அங்கே ஒருத்தங்க கூட பிரச்சனையாயிருச்சு அவன் வந்து பார்த்தினா நம்மள்கிட்ட எதுக்கு இப்போ உங்கள் ஆளுங்க வந்து சண்டை போட்டிருக்கானு அப்படின்னு கேட்டதுக்கு அவனை மனசுக்குள்ளெல்லாம் பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் தோணுது அந்த பாரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் அவனுக்கு தோணுது அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா பாரை விட்டு வெளியே வந்துட்டான் பாரை விட்டு வெளியே வந்து ஒன்று கடிச்சிட்டு இருக்கான் டே என்னடா பங்கமாக காட்டியிருக்கீங்க எல்லாத்தையுமே வேறு லெவலுங்க ஓகே ஸோ வீட்டுக்கே வண்டான் நட்டுருக்குங்க பார்ல இருக்கானா வீட்டுக்கு வண்டானா வீட்டுக்கே வண்டான் வீட்டு முன்னாடியே ஒன்று கடிக்கிறான் ஒன்று கடிச்சிட்டு அப்படியே ஓ இது சலூனா ஓகே லென்னி மறுபடியும் காணோம் எங்கேயோ ஓடிட்டானாட் நட்டுருக்கேன் மறுபடியும் லென்னியை தேடி தான் நம்ம சலூனுக்கு வந்திருக்கோம் சலூனுக்கு வந்தால் இங்கே யாரா ஓ இது பார் தானா மறுபடியும் எப்படி காட்டியிருக்கானுங்க பாருங்க இங்கே இருக்காங்க லென்னி ஸோ சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குதாங்க இங்கே லென்னி எங்கேன்னு போய் கண்டுபிடிக்கிறது யார் லென்னே தெரிய மாட்டேங்குது இவனா அவனா அது லென்னியை தாண்டி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ அவனை நம்மளால் நம்ம ஆர்த்தரால் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல எல்லாமே ஒரு மகாதிரியாக பாருங்கள் எவ்வளோ குழப்பமாக இருக்குது இந்த ஸ்க்ரீனு சரி ஓகேங்க ஸோ லென்னியை பார்த்துட்டானா இல்லைங்க யார் யாரையோ தான் பார்க்குறான் யாரையோ பார்த்து லென்னிங்கிறான் அவன் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறான் யாரையோ பார்த்து லென்னிங்கிறான் அவன் வந்து பார்த்தினா இல்லை இல்லை நான் லென்னி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் சொல்லிடுறான் டே லென்னி நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறா ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக போகுதுங்க பார்க்கவே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பங்கமாக பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த பக்கம் கூட ஒரு ஸ்டெப் இருக்குது இது வெளியேயாரங்களா இவன் தாங்க லென்னி இவனை பார்த்துட்டு பார்க்காம பார்க்காம போயிடுறான் அந்த லென்னி அங்கே தான் நின்னுட்டு இருக்கான் இருக்கு மறுபடியும் இதே ப்ளேஸ்க்கு பாரு ஏ லென்னி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீதான் லென்னியான்னு கேட்குறான் அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா பயந்துருச்சு நம்மளை பார்த்து மறுபடியும் இப்போ மேலே வரா இந் இந்த தடவை எல்லாமே பொண்ணுங்களா தெரியுறாங்க அப்பால் வந்தப்போ எல்லா பசங்களாக தெரிஞ்சாங்க இப்போ பொண்ணுங்களா தெரியுறாங்க லென்னி இங்கே தாங்க இருக்கான் இவன் தானே லென்னி ஆமாம் லென்னி வந்தான் ஆ கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சுங்க ஓகே ஸோ டே என்னடா லென்னி இல்லை லென்னியோட ஃபேஸ் அப்படியே தெரியுது ஒரு பொண்ணோட ஃபேஸும் லென்னியோட ஃபேஸாக தெரியுது எல்லாரும் யாரை பார்த்தாலும் லென்னி மாதிரியே தெரியுது யார் லென்னினே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைங்க ஓகே ஸோ நாம தான் கண்டுபிடிக்கணுமா செம்மையாக பண்ணியிருக்காங்க எங்கள் பாருங்கள் இவனை பார்க்கறக்கும் லென்னி மாதிரி தான் இருக்கான் ஸோ லென்னின்னு சொன்னோன்னே அவனோட மூஞ்சி மாறிடும் எல்லாரோட மூஞ்சியுமே லென்னி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஆ வண்டாங்க லென்னி ஆர்தர் ஆர்த்தர் என்ன 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 பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் ஒரே குத்து மூஞ்சி மேலே லென்னியோட மூஞ்சிலே ஒரு குத்து ஸோ அவன் வந்து பார்த்தோன்னா பதிலுக்கு அவனும் நம்மளை அடிக்கிறான் ஆர்த்தரை அடிக்கிறான் ஓகே இப்போ தான் வந்து நம்ம நம்மளுக்கு தெளியுது ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ தான் தெரியுது ஒரு மாதிரி மயானமான ஒரு உலகத்தில் இருந்தானுங்க போதை அதிகமாகி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தெரியுது பலார் பலார்னு ரெண்டு பேரும் அரைஞ்சிக்கிறானுங்க அரைஞ்சிட்டு மறுபடி சரக்கு அடிக்கிறானுங்க டே நீ என்னோட குட் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு அதுக்கு மறுபடி சேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பீர் அடிக்கிறானுங்க டேய் செத்துக்கிட்டு போயிட போதீங்களா டே பயபிள்ளைகளா வீடு போய் சேர வேணாமடா இப்படி அடிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்க ஸோ இப்போ நம்ம ஆர்த்தரை வந்து பார்த்திங்கன்னா எவனோ ஒருத்தனை வந்து தலையில் கொண்டு தலையில் கொண்டு வந்து தண்ணியில் முழுக்கிறான் என்னடா இத்தனை சீன் இத்தனை இது காட்டுறீங்க குழப்பமான சீன்ஸ் காட்டிகிட்டு இருக்கீங்க ஓகே அது யார்ரா எவனோ ஒருத்தனை பிடிச்சிட்டு தலைக்குள்ளே தலையில் வந்து தண்ணியை தண்ணிக்குள்ளே தலையாக இருக்கான் அது யாருனே தெரில ஓகே இப்போ லென்னியும் ஆர்த்தரும் பார்த்தோன்னா பயங்கரமாக உருண்டு உருண்டு பறண்டு பறண்டு அந்த பார்லேருந்து போகிறாங்க கஷ்டப்பட்டு அந்த பார்லேருந்து வெளியே வந்துட்டாங்க கைஸ் ஸோ இப்போ நம்ம லென்னி பயம்பில் வாமிட்லாம் பண்ணுறான் நம்ம ஆளுக்கு பயங்கரமாக ஒரே ஒரே மாதிரி எப்படி காட்டியிருக்கானுங்க பாருங்க ஓகே அங்கே எவனோ பிடிச்சி நம்ம லென்னியை தள்ளுறான் ஸோ இப்போ நம்மளால் போய் அவனை அடிக்கணுமா நம்மளால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணுறான் பட் இவனால் ஓடக்கூட முடியல எவ்வளோ மெதுவாக பாருங்க ஓடக்கூட முடியாமல் ஸோ அது ஏறி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கான் சரி ஓகேங்க இப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடுறான் பட் அவனுங்க ஆளுங்க சுற்றி வளைச்சிடுறானுங்க எதுக்கிற இவனுங்களா யார்ரா நம்மளை எதுக்கிறா சுற்றி வலிக்கிறானுங்கன்னு தெரில இவங்க பாருங்கள் எப்படி எகிரி குதிச்சு தடுக்க விழுந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கானுங்க நமக்கு அந்த ஃபீலை கொண்டு வந்திருக்கானுங்க சரக்கடிஷ்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க நல்ல ஒரு முயற்சி தான் ராக் ஸ்டார் கேம்ஸ் ஓகேங்க இப்போ நம்மால் தப்பிச்சு ஓடி வந்துட்டான் எங்கடா வந்து விழுந்து கிடக்கிறான் ஓஹோ ஏதோ ஒரு புல்வெளியில் விழுந்து கிடக்கிறாங்க நம்மால் ரொம்ப நேரம் போதைக்கு தலைக்கேறின காரணத்தால் அப்படியே படுத்து கிடக்கிறேன் டே யாராவது வந்து எழுப்பி பையன் டே எந்திரா போதுண்டா எத்தனை நேரம்டா விழுந்து கிடப்பேன் மழை பெய்யுதுங்க ஸோ மழை பெய்யறதுனால மேபி வந்து பார்த்தோன்னா மூஞ்சில் தண்ணி பட்டு தெளிகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எந்திரா டே ஆர்த்தரே போதுண்டா தூங்கிய தூங்கினது போதுண்டா காலையில் ஆயிடுச்சுடா எந்திரா எவனாச்சும் வந்து எழுப்பி நானும் பார்த்துட்டுருக்கேன் எழுப்பிய விட மாட்டேங்கிறானுங்க அப்படியே செத்த போன மாட்டேன் கிடக்கிறேன் அப்பா எந்திரிச்சிட்டாங்க ஒரு வழியாக மூச்சு வந்துருச்சு எந்திரிச்சுனா மழை பெஞ்சங்காட்டிக்கு எந்திரிச்சா நான்ட்டு இருக்குது இப்போ தாங்க ஒரு மாதிரி நம்ம ஆளுக்கு தெளிவே வந்திருக்கு ஸ்க்ரீனில் இப்போதாங்க தெளிவாக காட்டுறாங்க நம்ம ஆள் தான் எந்திரிச்சா இப்போ இவன் எங்கடா போய் மிக்காவெல்லாம் காப்பாற்ற போகிறான் இப்போ இவனை இவனை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமாட்டிருக்குது இவன் எங்கே போய் மிக்காவெல்லாம் காப்பாற்ற போகிறான்னு தெரில ஓகே இப்போ நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்தா எந்திரிச்சு நடந்து வரான் வாமிட்டு பயங்கரமாக வருது ஏன்னா அத்தனை பீர் லாஸ்ட் நைட்டு பயங்கரமாக அடித்து இருக்கிற சரக்கெல்லாம் காலி பண்ணிட்டானுங்க அந்த பார்ல இருக்கிற எல்லா சரக்கு இவனுங்களே அடிச்சிட்டானுங்க அந்த அளவுக்கு மப்பே எரிஞ்சிருச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னா மிக்காவை காப்பாற்றுறதுக்காக அவனை அவனை வேறு பிடிச்ச இங்கே ஜெயிலில் போட்டு வச்சிருக்கான்னு சொல்கிறாங்கல்ல அவனை காப்பாற்றுறதுக்காக தான் போகிறோம் ஓகேங்க சரி இப்போ நம்மக்கிட்ட குதிரை கூட இல்லை எப்படின்னா நடந்தால் போயாகணும் எங்கே போகணும்னா ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற ப்ளேஸுக்கு தான் போகணும் ஸ்ட்ராபெரிங்கிற பிளேஸ்லேருந்து தான் நம்ம இங்கே சம்மந்தமே நம்ம வந்து விழுந்து கிடக்குறோம் லெனி நம்ம கூட வந்தால் லெனி பயப்படலையும் எங்கேன்னு தெரில இப்போ நம்மக்கிட்ட குதிரை வேற இல்லை நடந்து தான் போயாகணும்னு நினைக்கிறேன் ஓகே ரெண்டு குதிரை வருது இவனுங்களை அடித்து வாங்கிக்கலாமா அப்படிலாம் பண்ண அட்ருக்கு ஓகே இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த குடியை விடணுங்கா சத்தியமாக குடிக்கவே கூடாது இனிமேல் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எடுத்து குடிக்கிறான் இல்லை இல்லை இது வந்து பார்த்திங்கனா ஹெல்த் ட்ரிங்க்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சரக்கு பாட்டில் இல்லை இது ஹெல்த் ட்ரிங்க்கு இதை குடித்தா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குங்க ஓகே வாங்க நாம் வந்து பார்த்தோன்னா மிக்கா எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்து அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல நம்ம லென்னியை வேற கண்டுபிடிக்கணும் நம்ம கூட வந்தால் அவன் தான் அவனே ஆளைக்கானோம் சரி வாங்க யாராவது ஏதாவது ஹெல்ப் கட எது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்க இப்போ நம்ம தலைவர் ஆர்த்தர் வந்து பார்த்திங்கனா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்காக தான் வந்திருக்காரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இங்கே என்ன ப்ரோ பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில மேபி ட்ரெயின் ஏறி கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறார்ட்ருக்கு ஏன்னா குதிரை இல்லைல்ல அவர் வீட்டுக்கு போகணும்ல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வராரு இதாங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த காலத்தில் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒருத்தன் நீங்கள் சிகரெட் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஆ அடிப்பங்க ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தர் கேட்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தாங்க சிகரெட்டு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட்டை கொடுக்குறேன் இது எதுக்கு எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் கேட்குறேன் இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட போகிறேன் சிகரெட் காட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் சிகரெட் காட்ஸ் தெரியுமே அப்படின்னதுக்கு அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப விலை உயர்ந்த காட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது நான் நீங்கள் காட் நீங்கள் பார்க்குறீங்களா அது எல்லாத்தையுமே நான் விற்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறேன் என்கிட்ட ரெண்டு சிகரெட் காட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடை ரெண்டு எடுத்து காட்டுறான் இதெல்லாம் வைங்க என்கிட்டே இருக்கிற காட்செல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப ரேரான பீஸ் அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப ரேரு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஆ காட்டுங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தர் சொல்ல உடனே நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிகரெட் கார்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சிகரெட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ எவ்வளோக்கு எவ்வளோ ரேராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ விலை உயர்ந்தது இப்போ நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ஷூகேஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறான் காட்டினா அவங்ககிட்ட நிறையா சிகரெட் கார்ட்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒரு சிகரெட் கார்டு எடுத்து இது கன் ஸ்லிங்கர் கார்டு பாருங்கள் கன்னை வந்து ஸ்லிங் பண்ணும்போது எடுத்தது இது வந்து சர்க்கஸ் ஃப்ரீ சர்க்கஸ் அவங்க கைத்து மாதிரி நடக்கும்போது எடுத்தது அதுக்கப்புறம் இது மியாவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்ல பாலைவனத்தில் இருக்கும்போது எடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையுமே சிகரெட் கார்டாக நாங்கள் விற்றுட்ருக்கோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்மளால இருந்துட்டு இதெல்லாம் எத்தனை ரூபாங்க வரும் அப்படின்றதுக்கு அதை அந்த ரேரை பொறுத்து எவ்வளோ எவ்வளோ அரிதான பொறுத்து ஃபோட்டோஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது காண்டாக்ட் இருந்தால் பிடிங்க இதெல்லாம் நான் விற்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் தெரிஞ்சா வாங்குறவங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கையில் கொடுக்குறான் விசிட்டிங் கார்டை கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் ட்ரெயின் வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இப்போ அந்த விசிட்டிங் கார்டு அவனோட அட்ரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு தேவைன்னா அந்த சிகரெட் கார்ட்ஸ் வாங்கணும்னு நம்ம நினச்சோம்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் இல்லை ஏதாவது விற்கணும்னு நினச்சோனாவோ இல்லை வேறு ஏதாவது இப்போ டீலிங் சிகரெட் கார்ட்ஸ் பற்றி பேசணுன்னாவோ அவனோட அட்ரஸ்க்கு நம்ம போயிட்டு வந்துக்கலாம் ஓகே இப்போ அவன் ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டான் நெக்ஸ்ட் நாம வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்காவ வேறு காப்பாற்றணும்ல மிக்கா இங்கே எங்கெங்கே இருப்பான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம மிக்காவை காப்பாற்றுறதுக்காக தான் போயாகணும் லென்னி வேறு எங்கே இருக்கான்னு தெரில நமக்கு குதிரை கிடச்சா நல்லாயிருக்கும் இந்த பைபிள்கிட்டருந்து குதிரை பிடிங்கிடலாமா இப்படி குதிரையெல்லாம் பிடுங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த குதிரையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து அந்த குதிரை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கணும் அப்போ தான் அந்த குதிரை மேலே ஏறினால் போக முடியும் ஓகேங்க இப்போ நம்ம ஓடி தான் போயாகணும் சரி வாங்க நம்ம நடந்தே போவோம் மிக்காக்கிட்டையோ இல்லை லென்னிக்கிட்டேயோ போவோம் வாங்க ஓகே காஷ் இப்போ ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை பார்த்துட்டான் ரொம்ப தூரம் நடந்துட்டே வந்துட்டு இருந்தானா உடனே ஒரு குதிரை வந்து பார்த்தோன்னா இங்கே இருந்துச்சு டப்புனு அந்த குதிரை மேலே ஏறிட்டான் இப்போ அந்த குதிரையில் நம்ம ஆள் வந்து பார்த்தோன்னா அந்த குதிரையை விற்கிறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கான் என்ன பிறகு அதை சொல்கிறீங்க இப்போ தான் குதிரையில ஏறினா அதுக்குள்ளே குதிரை விற்கிறானான்னு கேட்டிங்கன்னா இருங்க குதிரை கடைக்கு தான் வந்திருக்கான் பட் எதுக்காக வந்திருக்கான் குதிரை விற்கிறதுக்காக வந்திருக்கானான்னு தெரியல இருங்க பார்ப்போம் குதிரையை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டான் விட்டுட்டு ஒம்பது டாலருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம விற்க போகிறோம் இந்த குதிரையை ஏதோ காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சு அந்த குதிரை கூட்டிகிட்டு வந்து இங்கே விற்றுட்டோம் வேறு லெவலில் ஓகே ஒம்பது டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்திடலாம் ஓகேங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை நம்ம குதிரை எங்கே போச்சுன்னு தெரில இப்போ இந்த குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாடம் கட்டலாம் எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது அந்த குதிரையை அலங்காரம் அலங்காரப்படுத்துறது முதற்கொண்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது ஸோ அந்த குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாடம் கட்டி நாம எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்கு ரெண்டு டாலர் கேட்குறானுங்க நாம் விற்கிறதா இருந்தால் கூட ஒம்பது டாலர் அந்த குதிரையை அவங்க வாங்கிப்பானுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே விட்டுட்டோம் விட்டுட்டு நாம் வெளியே வரோம் வேணுங்கிறப்ப அந்த குதிரையை நம்ம எடுத்துக்கலாம் மாட்டிருக்கு சூப்பர் நல்ல விஷயம் தான் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த குதிரையை விட்டுட்டு இந்த சிட்டிக்கு வந்திருக்கு இது என்னடா இடம் இது வேலண்டைன் ஓகேங்களா வேலன்டைன் அப்படிங்கிற பிளேஸ் தான் இந்த இடம் ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற ப்ளேஸுக்கு நம்ம போகணும் அங்கேருந்து வேலண்டைன் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்துட்டோம் ஏன்னா ஒரே ஒரு மப்பு போட்டங்காட்டிக்கு இங்கே வந்துவிட்டோம் வேலண்டைனுங்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் வேறு லெவல் ஒரு மப்பு போட்டதுனால எங்கேயோ மாறி வந்துட்டோம் மாட்டிருக்குங்க ஓகே இப்போ இந்த வேலன்டைன் அப்படிங்கிற பிளேஸ்லாம் நமக்கு இது இருக்கா மிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏதோ மிஷன் இருக்க மாட்டேருக்கு இங்கே பவுண்டி ஹண்ட்ரஸ் இங்கே தான் இருக்காங்க அவங்க பிளாக் வாட்டரில் இருக்காங்க அவங்களையும் நம்ம கவனிக்கணும் ஸோ அவங்கள பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்மளால் இங்கே வந்துருப்பான்னாட்டு இருக்குது சம்திங் இங்கே ஒரு பிளேஸ்லாம் நமக்கு மிஷன் இருக்குது இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில வேலண்டைனில் இது என்ன இடம்னு தெரில மொத்தமாக நிறைய இடம் இருக்காட்டு இருக்குது வேலண்டைன் பிளாக் வாட்டர் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது அந்த நிறைய இடம்மே டவுனு தான் ஓகேங்களா அந்த டவுனில் தான் நம்மளால் எங்கேயாவது இருப்பான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூயார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே டவுனு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தோன்னே ரெண்டு பேர் உட்காந்துருக்கானுங்க ஏ வாங்க மிஸ்டர் நீங்கள் பவுண்டி ஹண்ட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் நான் பவுண்டி ஹண்ட்ரா கூட இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மால் சொல்கிறான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாம் இப்போது கவர்மெண்ட் ரூல்ஸை மதிக்கிறது இல்லையாமே அவனுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரெண்டு பேர் கேட்க ஆமாம் அவனுங்க அவனுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவானுங்க சரி என்ன எதுக்கு இப்போ வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்மால் கேட்குறான் இவனுங்க ரெண்டு பேர் யாரும் நமக்கு தெரில இவனுங்க ரெண்டு பேர் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க ஒரு முக்கியமான வேலையை நீ செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு நிறையா நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நீ வந்து எதிர்பார்க்கறத விடவே அதிகமாக நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நம்மால் இருந்துட்டு அப்படி என்னடா பா வேலை என்ன வேலைன்னு சொல்லுங்கள் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் கேட்குறான் உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பெருசாக ஒரு ஒரு உயிரை நீ பிடிச்சிட்டு வரணும் உயிரோட ஒருத்தனை நீ பிடிச்சிட்டு வரணும்னு சொல்கிறாங்க யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வெளியே ஒரு செவிர் இருக்கு அந்த செவத்துல ஒரு போஸ்டர் இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு போய் பார்க்குறான் பார்த்தா வந்து பார்த்தினா அது யாருன்னு தெரிஞ்சான் ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஸ்லிங்கர்னு நினைக்கிறேன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் ஆமா இவன் இவனை வந்து பார்த்தீங்கன்னா நீ பிடிச்சிட்டு வா பெண்டிக்டின்னு போட்டிருக்கான் அவன் பேரு ஸோ ஏதோ பெரிய கன்ஸ்லிங்கர் மாதிரி தான் தெரியுறான் பார்க்கறதுக்கு இவனை நீ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வா உனக்கு வந்து ஏகப்பட்ட நான் பணம் பணம் தர அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருக்கிற ரெண்டு பேர் சொல்ல இவனுக்கு ரெண்டு பேர் யார் நம்ம நம்ம நமக்கு தெரில பட் ஆர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ கிளாஷ்பேக் இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம ஆர்த்தருக்கும் அதை நம்மள்கிட்ட இவ்வளோதான வேலை நான் முடிச்சுட்டு இவங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஆர்த்தர் நினச்சா யாராக இருந்தாலும் பிடிச்சிருவான் தான் நினைக்கிறேன் ஸோ அவன் ஏதோ மிகப்பெரிய ஒரு கன்ஸ்லிங்கர் பெண்டிக்ட் அவன் பேர் ஓகேங்களா இப்போ அவனை தான் நம்ம பிடிச்சாகணும் சரி வாங்க அவன் எங்கே கிடைப்பான்னு பார்த்து அவனை பிடிச்சிடலாம் இப்போ நம்ம சிட்டி ஃபுல்லாக நம்ம தேடி ஆகணும் அந்த பெண்டிக்ட்டுக்கு வாங்க அந்த பெண்டிக் கிட்டே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மிக்காவை வேறு சேவ் பண்ணணும் எத்தனை வேலை இருக்குதுன்னு பாருங்கள் மிக்காவை சேவ் தான் இதை பற்றிலாம் யோசிக்கணும் சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம மிக்காவை போய் காப்பாற்றிடலாம் லென்னி எங்கே போனான்னு தெரில அவனை வேறு பார்க்கணும் வாங்க நம்ம போகிற வழியில் எல்லா கையோடு முடிச்சிடலாம் உங்க்க இப்போ நாம் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே எவனோ ஒருத்த உட்காந்து ஃபயர் கேம் இருக்கான் இவன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பவுண்டி ஹண்டராக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே கையில வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துக்கிறான் இப்போ கத்தியை வந்து பார்த்தோன்னா ஒளிச்சு வச்சுக்கிறான் இவன் பவுண்டி ஹண்டராக தான் இருப்பான் இவனை பிடிச்சி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் கிட்ட வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு நீங்கள் தான் பென்டிக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இல்லைங்க நான் பெண்டிக்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அப்படிங்களா இல்லைங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறக்கு ஒரு ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருந்தீங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறான் என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான மெடிசன் ஒன்று வேணுங்க அந்த மெடிசன் வந்து எங்கள் அம்மா உயிரோட காப்பாற்றும் எங்கள் அம்மா வந்து படுக்கையில் படுத்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்பவுமே குன்றிருச்சு அதனால் எனக்கு ஒரு மெடிசன் ஏதாவது இருந்தால் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறாங்க எனக்கு எங்கள் அம்மா உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவன் இருந்துட்டு சொல்கிறான் அப்படியா உங்கள் அம்மாவோட உயிருக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு நான் ஒத்துக்கிறேன் நான் அப்பா என்ன மெடிசன் வேணுமோ கேளுங்க நான் கொடுக்குறேன் நானே வந்து பார்த்தினா ஒரு மெடிசன் தான் நானே வந்து ஒரு மெடி ஒரு டாக்டர் மாதிரி தான் நான் ஒரு ஒரு ஹீலர் நான் வந்து யாருக்கு என்னென்னாலும் அது கரெக்டாக நான் வந்து பார்த்தினா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை கொண்டு வந்து கையில் கொடுத்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது இவன் தான் பென்டிக்ட்டுன்ட்டு அந்த மெடிசனை தூக்கி வீசிட்டு உடனே கண் எடுத்துட்றான் கன் எடுத்து டேய் இந்த மாதிரி கைத்தூக்கு மேலே கையத்துக்கு கைய தூக்கு மேலே அப்படிங்கிறான் நம்ம ஆள் எதுக்குறா என்னடா ஆச்சு என்னை கொல்ல போகிறேன்னு கேட்டதுக்கு இல்லை உங்கள் உன்னை யாரும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து நாடகமானேன் அப்படின்றதுக்கு இல்லைங்க நான் நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை நான் சும்மா வேறு ஒரு ஆள் தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய்களோட பேசுகிற சக்தி இருக்குது நான் சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா திறமைகள் எனக்குள்ளே இருக்குது என்னை கொண்டுறாதீங்க என்னை கொன்றாதீங்க நான் பெண்டிக்லாம் கிடையாது அப்படிங்கிறான் பட் இருந்தாலும் நம்ம ஆள் விடமா மாதிரி தெரில அவனோட கண்ணை தூக்கி கீழே வீசிட்டான் கண்ணெல்லாம் வச்சிருக்கான் எதுக்கு ஒரு டாக்டர் கண்ணெல்லாம் வச்சிருக்கணும் ஓகே அவன் வச்சிருந்த கண்ணெல்லாம் தூக்கி வீசிட்டான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ள கீழே கீழே அந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுந்துடுறான் ஐயோ என்னை தூக்குங்க தூக்குங்கன்னா கை ஸ்லிப்பாக கீழே விழுந்துடுறாங்க ஆற்றுல ஐயையோ இவன் அந்த பென்டிக்டாக இருந்தால் இவனை தூக்கிட்டு வேற கொண்டு போய் கொடுக்கணுமே அவன் பென்டிக்டாக இருக்கிறக்கான சான்ஸ் இல்லை ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்து ஆற்று அடிச்சுட்டு போகுது அவனை ஓகே டே போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே தப்புன்னு இவன் குதிரை மேலே ஏறுறான் அவனோட குதிரை தான் இது அந்த குதிரையிலே அப்படியே ஏறிக்கிறான் ஏறிட்டு அவனை தொடர்ந்து போகணுங்க இந்த பயப்புலாம் பார்த்தோன்னா ஆற்றுல அடிச்சுட்டு போகிறான் அங்கே பாருங்கள் ஸோ அவன் வந்து பார்த்தோன்னா எங்களா போய்ட்டுருக்கான் அங்கே போயிட்டுருக்காங்க தூரமாக போயிட்டுருக்கான் டப்புன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா போயிட்டு அவனை பிடிக்கணும் ஆறு அந்த தண்ணி வந்து பார்த்தோன்னா நம்மளோட வேகமாக போகுது குதிரையோட தண்ணி வேகமாக போகுது அவனை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சி நிறுத்தணுமேங்க எப்படிங்க முடியுமா சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அவன் வந்து பார்த்தோன்னா ஆற்றுல அடிச்சுட்டு போகிறான் டேய் அந்த ஆறு தண்ணியே வந்து பார்த்தோன்னா இப்போ முட்டிக்கால் வரைக்கும் வந்துருச்சு இப்போ எந்திரிச்சி அவன் நடந்தே வந்துடலாம் இன்னும் கத்திகிட்டே இருக்கான் என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திகிட்டே இருக்கான் டே இங்கே பாரு குதிரைக்கே முட்டிக்கால் தான்டா வருது டே நீ எந்திரிச்சின்னா நின்றுர்லான்டா அவன் பாருங்க கைது எப்படி அதுலேயே தண்ணிலே போகிறான் பாருங்கள் அட லூசு பாயில் சரி இருங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டே போய் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் ஓகே நம்ம அவனுக்கும் முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா வந்துட்டோம் எங்கே அவன் அவன் முன்னாடி இன்னும் வேகமாக போயிட்டுருக்காங்க இந்த இடத்துல தண்ணியோட நீரோட்டம் அதிகமாகவே இருக்குது ஓகேங்க ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல தண்ணி நீரோட்டம் கம்மியாக இருக்குது நம்மால் கையில் போட்டு வீசலாம் எந்திரிச்சு நடந்தீங்கன்னா நடந்தே வந்துடலாம்டா அது என்ன அவ்வளோ ஆழமாவடா இருக்கு டே முட்டிக்கால் கூட வரலடா அந்த தண்ணி டேய் அட எந்திரிச்சாடாங்க பாருங்க எப்படி துடி துடிக்கிறான் இது லூசுப்பாயில் எழுந்திரிச்சு நடந்துச்சுன்னா வந்துடலாடா நம்மளால வீசிட்டு வீசிகிட்ருக்குறான் இவன் லூசுப்பாயங்க நம்மால் ஏன்னா இறங்கி போய் அவனை தர தரணும் இழுத்துட்டு வராமல் கயிறை போட்டு இழுக்கிறானுங்க அந்த தண்ணி முட்டி வரைக்கும் கூட இருக்காது அதில் போயிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களாடா டேய் ஓகே அவனை தர தரன்னு இழுத்துட்டோம் இவன் பென்டிக்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை பட்டு இவன் யாருன்னு தெரில ஓகே டே கடவுள் தான்ட உன்னை அனுப்பிச்சிருக்காங்க என்னை காப்பாற்றிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஓகே நான் உன்னை காப்பாற்றினது வெறும் பணத்துக்காக தான் கடவுளெல்லாம் ஒன்று அனு என்னை என்ன அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி கை காலை கட்டி போட்டுறான் கை காலை கட்டி போட்டு வா வா உன்னை தூக்கிட்டு போய் கொடுத்தா எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அடுத்த தூக்கிடுவான்னு நினைக்கிறேன் தூக்குடா தூக்குடா அதுக்கு தான்டா வந்த தூக்குடா டப்புன்னு அவனை ஓகே இப்போ நம்மளால வந்து பார்த்தினா அவனை தூக்குறான் தூக்கி தூக்குடா டப்புனு ஸோ இப்போ நம்ம இந்த பவுண்டி ஹண்ட்ரை தூக்கிடலாம் இவன் வந்து பார்த்தினா பெண்டிக் கிடையாது பட்டு நமக்கு முக்கியமான தான் இவன் ஷெரீஃபோட ஆஃபீஸ் அந்த வேலண்டைனில் ஷெரீஃப் போன ஒருத்த உட்காந்துட்டு அந்த ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு எனக்கு இவனை உயிரோட கொண்டு வா காசு தரேன்னு சொன்னான்ல அவன்கிட்ட கொண்டு போய் இவனை கொடுத்து பார்க்கலாம் இவன் பெண்டிக்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் பட்டு இவனாக இருந்தான்னா கூட நல்லாயிருக்கும் காசாவது கிடைக்குமே சொல்லிட்டு இவனை தூக்கி பின்னாடி போட்டு நாமளும் கிளம்பிடலாம் சரி வாங்க காய்ஸ் அவன் அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம போயிடுவோம் ஓகே இப்போ நாம ஒருத்தவங்க தூக்கிட்டு வரோம் ஸோ அந்த பயப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெரீஃபோட ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு இப்போ இவகிட்ட கொடுத்தா எவ்வளோ ரூபா கொடுப்பான்னு சொல்லிட்டு தெரில இவன் தான் பெண்டிகிட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தெரில உள்ளே வரான் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ண ஆளு தான் வா வா அப்படின்னு சொல்லிட்டு நாம் கூப்பிட்றோம் ஸோ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஓகேங்களா இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் இவன் பெண்டிக் கிடையாது பட் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டர் தான் அப்படிங்கிற காரணத்தினால இவனை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டாச்சு உள்ளே போட்டு கை காலில் கட்டி போட்டுருந்தோம்ல அதெல்லாம் அவுத்து விட்டோம் அவுத்து விட்டுட்டு அவ்வளோதான் இனிமேல் இதான் நீ இங்கேதான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயப்புள்ளையை அங்கே வச்சுட்டு உடனே வந்து டப்புன்னு ஜெயிலில் பூட்டிடுறான் சூப்பருங்க ட டம்னு வந்து பார்த்தோன்னா ஜெயிலில் மூண்டியாச்சு இப்போ நம்மாள் போய் கேட்குறான் எப்பிட்றா நம்ம வேலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் வந்துட்டு ஓகே நல்ல விஷயம் தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ ரூபாய் இது கொடுக்க போகிறேன்னு இருக்குது இந்த ஃபிஃப்டி டாலர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்ட்டி டாலர்ஸ் கொடுக்குறான் நம்மள அதை வாங்கிட்டு ஓகே நன்றிடா மேடம் நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஓகேங்க ஸோ இப்போ நாம கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் நாம இந்த பெண்டிக் பயப்பிள்ளைய க கடத்தில் அவனை பொறுமையாக கடத்திக்கலாம் இப்போ நமக்கு கிடச்சவன தூக்கிட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா குதிரையில் ஏறி போயிட்டுருக்கலாம் சரி இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ரொம்ப தூரம் வந்துட்டுருக்கான் அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹெல்ப் ஹெல்ப் எனக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுறாங்க ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் எதுக்கடா யாரா அவன் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான் பிச்சை எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தன் வராங்க தூரத்தில் நடந்து வந்துட்டுருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல நான் உங்களை பிச்சை எடுக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறான் என்னங்க என்ன உதவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்தமாதிரி இருந்தேன் வந்துட்ருக்கும் போது என்னோடய வீடு வந்து ஸ்ட்ராபெரியில் இருக்குது அந்த ஸ்ட்ராபெரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு போய் விட்டுடுறீங்களா இங்கேருந்து அது ரொம்ப தூரங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலும் வரேன் நீங்கள் முன்னாடி போங்க நான் உங்கள் பின்னாடியே அப்படியே வந்துக்கிறேன் எனக்கு வந்து சுத்தமாக வழி தெரியல இந்த காட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் சரி எனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரிங்க வாங்க குதிரையில் ஏறிக்கோங்கினது இல்லை இல்லைங்க நான் வந்து நடந்து வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இவன் அப்படியே நம்ம கூடவே நடந்து நம்ம ஸ்ட்ராபெரி வரைக்கும் சரி ஓகேங்க நான் வந்து பார்த்தோன்னா உங்கள் கூடவே வரேன்னு சொல்லிட்டு நாமளும் சொல்லிடுறோம் இப்போ நாம் முன்னாடி அப்படியே போக போக இவன் பின்னாடி நடந்து வருவானம்மா ஏன்டா அதுக்கு பின்னாடி குதிரையிலே உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போகலாம் இவன் இப்படி நடந்து வரான்னு தெரில ஸ்ட்ராபெரி வரைக்கும் போகணுமாம்மா இப்போ நாமளும் அங்கே தான் போகிறோம் ஸ்ட்ராபெரிக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற காரணத்தினால இவனை அப்படியே தூ கூட்டிகிட்டு வரோம் சரி வாங்க இவங்க கூட பேசிகிட்டே போயிட்டுருக்கோம் ரொம்ப நேரம் போவோம்னு நினைக்கிற ஸ்ட்ராபெரிக்கு வாங்க இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே காஷ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு வந்துட்டோம் ஜெயிலில் தான் பார்த்திங்கன்னா அவனை போட்டு வச்சிருக்காங்க ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்காவை போட்டு வச்சிருக்காங்கல்ல இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராபெரிங்கிற இருக்கக்கூடிய ஊரில் ஜெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்காவை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்க ஜெயில் ஜெயில்னு சொல்லிட்டு போட்டுருக்கு பாருங்க ஏதோ கட்ட வீடாகட்டு இருக்குது அந்த காலத்தில் இதாக ஜெயிலாக இருக்குது நம்ம போய் டப்பு டப்புன்னு கதவை தட்டுறோம் கதவை தட்ட கதவை ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளோ ஒருத்தன் இப்போ நான் மாலை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ள போகிறான் உள்ள போய் பார்த்தா யாரோ ஒரு ரெண்டு பேர் உட்காந்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறோம் நான் வந்து பிளாக் வாட்டர்லேருந்து வரேன் இந்த மாதிரி நான் ஒரு டேஞ்சரஸான கேங்கில் இருந்து தேடி வந்திருக்கேன் கோம் ஸ்கோல் அப்படிங்கிற ஒருத்தனை தேடி வந்திருக்கேன் இந்த மாதிரி அவனை தேடி வந்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பவுண்டி ஹண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆள ஒருத்தனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஓ அவனோட ஃப்ரெண்டா நீங்க அப்படின்னதுக்கு ஆமாங்க நாங்கள் அவனோட ஃப்ரெண்டு தான் அவனை கொண்டுறாதீங்க அவன் எங்கள் ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஓ சரி ஓகே ஓகேங்க இந்த மாதிரி உங்களோட ஆள் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதாவது அந்த பவுண்டி ஹண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஜெயிலில் போட்டு போயிருக்காங்க ஓ ட்ரிஸ்கோலோட கேங்கை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இவனை ஜெயிலில் தூக்கி போட்டு போயிருக்கானுங்களாட்டு இருக்குது நம்ம மிக்காவை ஆனால் நம்ம மிக்கா வந்து பார்த்தோன்னா ஆர்த்தர் கேங்கு டச் கேங்குவேன் ஸோ அதை நாம் கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம் சரி வாங்க இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா ஆர்த்தர் ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது யார்னா எங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சைடில் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஆர்த்தர் ஆர்த்தர்னு இருக்கான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பார்த்தோன்னா அந்த சவுண்டு வர டிசைன் நோக்கி போகிறேன் இருங்க அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் இது நாங்கள் இது ஸ்ட்ராபெரிங்கிற பிளேஸ்லாம் நம்ம இப்போ இருக்கோம் இத்தனை நேரம் வேலண்டைனில் இருந்தோம்ல இப்போ நம்ம ஸ்ட்ராபெரியில் இருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுன் இருக்குதுங்க ஓகே என்ன நான் பேசுறது கேட்குதா ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் யார்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் அப்படியே அவனை நோக்கி போகிறான் எங்கெங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி பாட்டதுக்கு எங்கெங்கே யாருங்க அவன் ஏதோ ஜெயிலிருந்து பேசுகிறா மாதிரி தெரியுது யா அது கிரவுண்டிலிருந்து வருது கீழேருந்து வருது சவுண்டு எங்கெங்கே சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்மால் தேடி போகிறான் யார்ரா அது பேசுறது ஆர்த்தர் ஆர்த்தர்னு கூப்பிடுறான் இந்த ஜன்னலிருந்தால் சவுண்டு வருது ஓகே யாருன்னு பார்த்தா ஆடா நம்ம மிக்காதாங்க கிழமை அவனை இந்த தான் போட்டு விட்டுருக்காங்க டேய் நண்பா வாடா வாடா என்னை கூட்டிகிட்டு போடா வாடா என்னை கொலகி கொலகிது பண்ணிட்டு போறானுங்க அப்படிங்கிறான் செத்தா சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல டெய்லி டெட்லி என்னை காப்பாற்றுறா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காதுரா ஜோக் பண்ணிகிட்டு இருக்காதுரா என்னை காப்பாற்றுறா என்ன கொன்றுருவானு கொன்றுருவானுங்க இவனுங்க அப்படின்னதுக்கு கடைசி ஒரு ஆறு மாசமா என்ன என்ன பாடுபடுத்துனேன் இங்கே சாவு சாவுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல அவன் இருந்துட்டு கேட்குறான் டே ஏன்டா சைலண்ட்டாகவே இருக்குது ஏதாவது காப்பாற்றுறா நம்ம ஏதாவது பண்ணுறா தூக்கிட்டு போடா அப்படின்னதுக்கு எதுக்கு நான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டேய் ஆர்த்தர் எல்லாம் மறந்துட்டியாடா நாங்கள் எவ்வளோ நண்பர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு சரி சரி ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா பணாற்றிட்டு இருக்காத ஓவராக உன்னோட பெருமையெல்லாம் விடாத உனக்கு காப்பாற்றிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு இப்போ இவனை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு போகணும் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் யோசிக்கிறான் சரி இவனை காப்பாற்றணும் ஜெயிலே விட்டுட்டு போக முடியாது ஸோ இப்போ மிக்காவை எப்படி காப்பாற்றுறது என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான் இந்த இடத்துல இடத்துலருந்து வந்து பார்த்தோன்னா என்ன எடுக்கிறான் எப்படி இதை உடச்சி இந்த ஜன்னலை உடச்சு எடுக்க முடியுமா இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ கையில் வந்து பார்த்தோன்னா கையில் ஏதோ கரண்ட் யாட்டு என்னமோ மாட்டியிருக்குது அந்த அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே என்னடா பண்ண போகிற டே நம்ம ஆர்த்தரே மிக்காவே எப்படியாச்சும் காப்பாற்றணும் அதுக்கு ஏதாவது வலி இருக்கான்னு பார்க்குறோம் ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னா போகுது இந்த இடத்துல ஏதோ மிஷினாக இருக்குது அந்த மிஷினை வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ணி விட்றோம் அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து பிடுங்கிட்டு வந்துருன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் சுற்றுற மெஷின் வண்டி இழுக்கிற மெஷினாகிட்டிருக்கு அந்த மிஷினோடய கொக்கியை கொண்டு போய் ஜன்னலில் மாட்டிவிட்டா அந்த ஜன்னலே பிஞ்சு புடஞ்சு எடுத்துகிட்டு வந்துருச்சு சம ஸோ இப்போ நம்ம ஆர்த்த அந்த மிக்காவில் பார்த்தோன்னா அது வழியாக செவரே உடஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம மிக்கா அது வழியாக வெளியே வந்துடுறான் இன்னொருத்தன் எவனோ ஒருத்தர் வெளியே வர பார்க்குறான் பட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த ஜெயில் அவங்க நடத்துறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ மிக்காவை எவனோ ஒருத்த கடத்திட்டு போகிறான்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிறவங்களாம் எல்லாம் சுத்து போட்டானுங்க நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறான் அவ்வளோதான் ஸோ மிக்காவை காப்பாற்றியாச்சு பட் இருந்தாலும் இவனுங்களெல்லாம் ஷூட் பண்ணுமா ஓகே நம்மளால் இங்கே இருக்கிறவங்க நல்லா வெறுத்தனமா போட்டு தள்ளிட்டு இருக்கான் சரி வாங்க காய்ஸ் இவங்க எல்லாேருமே கொண்டுட்டு நம்மால் வந்து பார்த்தோன்னா தப்பிச்சு எப்படி மிக்காவை எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே காய்ஸ் இப்போ நம்ம மிக்காவை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டோம் ஸோ ரொம்ப தூரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எத்தனை போர் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ண வந்தானுங்க எல்லோருமே ஷூட் பண்ணி தள்ளியாச்சு இப்போ நானும் மிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டோங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்காவை காப்பாற்றியாச்சு சீக்கிரம் ஓடுற ஓடுறா தப்பிச்சு ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தப்பிச்சு வந்துட்டானுங்க ஏகப்பட்ட பேர் அந்த ஜெயிலில் பாதுகாத்துட்டு இருக்கவங்களாம் வந்தானுங்க பட் நம்ம மிக்காவை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டோம் எப்படியோ இப்போ நாமளும் மிக்காவும் வந்து பார்த்தோன்னா தப்பிச்சு போயிட்டுருக்கேன் போகிறான் போகிறா போகிறா நம்ம வந்து பார்த்தோன்னா எங்கே போகணுன்னா பிளாக் வாட்டர் வரைக்கும் போகணும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஸ்ட்ராபெரி அந்த லென்னி பைப்பில் வேறு என்னான்னான்னு தெரிலங்க கூடவே நம்ம கூட ஒருத்த வந்துட்டு இருந்தால் பப் மப்பேரி ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றணும் இல்லை அந்த பையன் எங்கே போனானே தெரில நாம் சரக்கடிச்சிட்டு காலையில் போது தனியாக தான் இருந்தோம் லென்னி என்னானானே தெரில ஓகேங்க ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா நாமளும் மிக்காவும் வந்து பார்த்தோன்னா தப்பித்து ஒரு குதிரை ரெண்டு குதிரையில் தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்கோம் சரி சரி இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கடா ரெண்டு பேர் எவ்வளோ தூரம்டா அப்படியே ஓடு போகிறீங்க ஒரு முடிவை கொடுத்துட்டு போங்கடா சரி ஓகேங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுப்போமா லெனியும் நம்ம மிக்காவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேம்பில் தான் மீட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிக்கலாம் ஓகே காய் ஸோ டாபாபா காய் சியூ இந்த நெக்ஸ்ட் எப்பிசோட் இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு போய் என்னன்னா பண்ண போகிறானுங்க நம்ம மிக்காவை காப்பாற்றியாச்சு அடுத்தது அந்த பவுண்டி கண்டர் வாங்க காமோட் ரிஸ்கோட கண்டுபிடிப்பானுங்களா அப்படின்னு தெரியல அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்புக்கு போயிடுறேன் நானும் கேம்ப்புக்கு நீ கேம்புக்கு நான் ஒரு பிளேஸுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிக்கிறேன் ஸோ டாடா பாபா காய்ஸ் சி யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட்